ஓகே, இப்போ ரீசெண்டாக நம்மளோட கவர்மெண்ட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு புது ரூல் போட்டிருக்காங்க, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். உங்களோட இபி கனெக்ஷனை உங்கள் ஆதாரோட லிங்க் பண்ணணும், அதுவும் டிசம்பர் 31க்குள்ளே. அப்படி பண்ணாட்டி என்னாகும், நான் ஏன் அதை பண்ணணும், பண்ணாதவங்களுக்குலாம் 100 யூனிட் ஃப்ரீ கரண்ட் வராதவங்கப்பா, அந்த மாதிரிலாம் நிறைய குழப்பங்கள் உங்களுக்கு கூட ஓடிக்கிட்டு இருக்கா. அந்த மாதிரி எல்லா கொஸ்டினுமே ராஜேஷ் கொஞ்ச நேரத்தில் நம்மகிட்ட வந்து உங்கள் சார்பாக கேட்பாரு, அதுக்கு தெளிவாக நான் ஆன்சர் பண்ணுறேன். ஓகே, உங்கள் இபி கனெக்ஷனை உங்கள் ஆதாரோட லிங்க் பண்ணுறதுக்கு நீங்கள் எங்கேயும் போய் அலையெல்லாம் தேவையில்ல, ஜஸ்ட் உங்கள் ஃபோன் எடுங்க, 2 நிமிஷத்தில் ஈஸியாக வந்து லிங்க் பண்ணலாம். இதுக்காக கவர்மெண்ட் ஃபஸ்ட் ஒரு மெத்தட் சொன்னாங்க, அந்த மெத்தடில் நிறைய பேர் ட்ரை பண்ணியிருப்பீங்க, நம்மளும் ட்ரை பண்ணி வீடியோலாம் மேக் பண்ணிட்டோம். லாஸ்ட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா புது மெத்தட் நாங்கள் கொண்டு வந்திருக்கோம், அதில் டெக்னிக்கல் இஷ்யூ இருக்குன்ட்டாங்க. ஸோ இப்போ உங்களுக்காக அந்த புது மெத்தட் என்னென்னு தான் நான் சொல்ல போகிறேன். ஸ்க்ரீனில் தெரியுது இந்த லிங்க் வந்து உங்கள் ஃபோனில் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க, வேணும்னா கூட டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா சர்வீஸ் நம்பர் கேட்கும், ஃபோன் நம்பர் கேட்கும், கடைசியாக கேப்சா இருக்கும். இந்த சர்வீஸ் நம்பரை உங்கள் ஜோன் கோடோட சேர்த்து ஃபுல்லாக என்டர் பண்ணிக்கோங்க. சப்போஸ் ஐடியா இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா பழைய எலக்ட்ரிசிட்டி பில் இருக்கும்ல, அதில் ஃபுல்லாக போட்டிருப்பாங்க, அதை எடுத்து கரெக்டாக டைப் பண்ணிக்கோங்க. கீழே ஃபோன் நம்பர், ஆல்ரெடி லிங்க் பண்ண ஃபோன் நம்பர் என்டர் பண்ணாலும் சரி, இல்லை செகண்டரியாக ஏதாவது வச்சிருக்கீங்க அப்படின்னாலும் அதை கூட டைப் பண்ணிக்கலாம். அது கீழே கேப்சா டைப் பண்ணி சப்மிட் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா இந்த கனெக்ஷன் எந்த பேரில் இருக்குது, இந்த கனெக்ஷனோட நம்பர் என்ன. மூணாவது ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கனெக்ஷனுக்கு நீங்கள் ஓனரா இல்லை டெனண்ட் அதாவது வாடகைக்கு இருக்கீங்களா அப்படின்ற மாதிரிலாம் கேட்கும். லைக் அந்த வீட்டுக்கு நீங்கள் ஓனராக இருந்தீங்க அப்படின்னா ஓனர் அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கோங்க, வாடகைக்கு இருந்தீங்க அப்படின்னா டெனண்ட் அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. மூணாவது இந்த ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா தாத்தா சொத்து, பாட்டி சொத்து அதெல்லாம் வந்திருக்கும் இல்லையா, அது எல்லாம் மாறி இருக்கும், ஆனால் அந்த கனெக்ஷன் பேர் மட்டும் மாறி இருந்திருக்காது. ஸோ அந்த மாதிரி சமயங்களில் இந்த மூணாவது ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. பட் வாரிசுதாரர் இருப்பாங்கள்ல, அவங்க ஆதார் தான் லிங்க் பண்ண யூஸ் பண்ணும், வேறு யார் ஆதாரையும் யூஸ் பண்ணாதீங்க. நாலாவது ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வீடு வாங்கியிருப்பாங்க, வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகிருப்பாங்க, ஸோ அவங்க வந்து ரிலேட்டிவ் யாராவது வந்து மேனேஜ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு தான் என்ஆர்ஐ அண்ட் ரிலேட்டிவ் அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஆட்களுக்கு கடைசி ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இது கீழே ஆதார் நம்பர் கேட்பாங்க, ஸ்பேஸே விடாமல் உங்களோட ஆதார் என்ன வந்து என்டர் பண்ணிக்கோங்க. அண்ட் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை டிக் பண்ணிட்டு சப்மிட் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் ஆதாரில் ஒரு ஃபோன் நம்பர் கொடுத்துருப்பீங்கள, அந்த நம்பருக்கு தான் ஓடிபி போகும். இன்கேஸ் அதை நீங்கள் ஃபோன் நம்பர் கொடுக்கல, வேறு பழைய நம்பர் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா அதை அப்டேட் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து லிங்க் பண்ண ட்ரை பண்ணுங்கள், அப்போ லிங்க் ஆகிக்கிறோம். ஸோ அதில் ஓடிபி வெரிஃபை பண்ணிட்டீங்க அப்படின்னா சக்ஸஸ்ஃபுல்லி உங்கள் இபி கனெக்ஷனோட உங்கள் ஆதார் லிங்க் ஆயிடுச்சு அப்படின்னு இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வந்து ஷோ ஆகும். பட் கவர்மெண்ட் இப்போ சொன்ன மெத்தட்லையும் சரி, இதுக்கு முன்னாடி சொன்ன மெத்தட்லையும் சரி, எப்போ ட்ரை பண்ணாலும் எப்படி ட்ரை பண்ணாலும் ஆல்மோஸ்ட் சர்வர் பார்த்தீங்க அப்படின்னா எப்பயுமே பிஸியாக தான் இருக்குது. இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஒரு 20-30 தடவை எப்பப்பெல்லாம் நம்ம ஃப்ரீயாக இருக்குமோ அப்பப்பெல்லாம் ட்ரை பண்ணோம். சப்போஸ் அப்பயும் எடுக்கல அப்படின்னா லேட் நைட்டில் 1 மணி 2 மணிலாம் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் டிராஃபிக் வந்து கம்மியாக இருக்கும். அந்த மாதிரி டயத்தில் லிங்க் பண்ணிங்க அப்படின்னா டக்குன்னு லிங்க் பண்ணுறதுக்கு பாசிபிள் இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள். லிங்க் ஆச்சு அப்படின்னா லிங்க் ஆயிடுச்சு அப்படின்றத கமெண்ட்ஸ்லையும் சொல்லுங்கள். சரியா, அப்படி தான். A few moments later. Okay, Rajesh, பாத்தீங்கன்னா உங்க சார்பா நிறைய questions வந்து prepare பண்ணி எடுத்து வந்திருக்காரு, ஒண்ணு ஒண்ணா கேட்க போறாரு, கேளுங்க ராஜேஷ். நீங்க சொன்னது எல்லாமே புரிஞ்சுச்சு. As a consumer எனக்கு ஒரு டவுட், நான் ஏன் இதை லிங்க் பண்ணணும், அதாவது யாரெல்லாம் மானியம் வாங்குறாங்களோ அவங்களெல்லாம் லிங்க் பண்ணணும். நான் இந்த மானியம் வாங்கலையே. நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து 100 யூனிட் கரண்ட் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்கல்ல, அது போக 100 லேருந்து 200 யூனிட் பாத்தீங்க அப்படின்னா கம்மி காஸ்ட் கொடுக்குறாங்கல்ல, அதுவே மானியம் மாதிரி தான். ஓ, அப்போ யாரெல்லாம் லிங்க் பண்ணணும், வீட்டு கரண்ட் யூஸ் பண்ணுறவங்க, பவர்லூம் வச்சுருக்கவங்க, விவசாயத்துக்கு குடிசை வீட்டில் வந்து யூஸ் பண்ணுறவங்க, அப்புறம் அந்த பொது வழிபாட்டு தலம் இருக்கும்ல, சர்ச்சு, கோவில், மசூதி, இந்த மாதிரி இடங்கள். ஸோ இந்த மாதிரி மானியத்துக்கு யார் யாரெல்லாம் வந்து இந்த மாதிரி கரண்ட் யூஸ் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாருமே கண்டிப்பாக லிங்க் பண்ணணும். அப்போ யாரெல்லாம் லிங்க் பண்ணக்கூடாது, இந்த கமர்ஷியல் பர்பஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, இந்த கடைக்கு யூஸ் பண்ணுறது, பிஸ்னஸ்க்கு, மாலு, ரெஸ்டாரண்ட்டு, இந்த மாதிரி இடங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கடை கரண்ட்னு கூட நம்மளாம் சொல்லுவோம். அந்த மாதிரி இடங்கள் யூஸ் பண்ணுறவங்களாம் லிங்க் பண்ண தேவையில்லை. இப்போ எங்கிட்ட 4-5 வீடு இருக்கு, 4-5 வீடோட கனெக்ஷன் ஒரே ஆதார் கார்டு லிங்க் பண்ணலாமா, இல்ல ஒரு ஆதார் கார்டுக்கு எத்தனை கனெக்ஷன் லிங்க் பண்ணலாம், ஒரு ஆதார் கார்டுல இத்தனை கனெக்ஷன் தான் லிங்க் பண்ணனும் அப்படினு இப்ப வரை கவர்மெண்ட் சொல்லல, எத்தனை கனெக்ஷன் வேணா நீங்க லிங்க் பண்ணிக்கலாம். சோ உங்களுக்கு 4-5 வீடு இருக்கு அப்படினா நீங்க எந்த வீட்ல தங்கி இருக்கீங்களோ அந்த வீட்டுக்கு மட்டும் ஓனர் அப்படினு செலக்ட் பண்ணி நீங்க வந்து லிங்க் பண்ணிக்கோங்க. மிச்ச எல்லா வீட்டுக்கும் டெனன்ட் அப்படினு செலக்ட் பண்ணி லிங்க் பண்ணீங்க அப்படினா எந்த பிரச்சனையும் இல்ல, ஒரே ஆதார் கார்டுல இந்த 4-5 வீட்ல எத்தனை வீடு இருந்தாலும் நீங்க வந்து லிங்க் பண்ணிக்கலாம். சரி ஓகே, இப்படி ஒரே ஆதார் கார்டுல நிறைய கனெக்ஷன் லிங்க் பண்றப்ப அது 100 யூனிட் ஃப்ரீ தராங்கல, அது இல்லன்ற மாதிரி பொருளை கிளப்பி விடுறாங்களே, அது எந்தல உண்மை? இப்ப வரை கவர்மெண்ட் வந்து அந்த மாதிரி எதுவும் சொல்லல, 100 யூனிட் ஃப்ரீ அப்படின்றது எல்லாத்துக்குமே காமன் தான். ஒரே ஆதாரில் நிறைய கனெக்ஷன் எடுத்தா வந்து வராது இல்லை அப்படின்றது வந்து ஃபேக். ஸோ கண்டிப்பாக அந்த 100 யூனிட் ஃப்ரீ அப்படின்றது இருக்கு, எந்த பிரச்சனையும் இல்லை, அதை போட்டு குழப்பிக்கிறவனா. ஆ, அப்புறம் இன்னொன்று, எங்கள் வீட்டில் குடியிருக்கிற வந்து கேட்டாரு, இந்த கனெக்ஷனுக்கு என்னோட ஆதார் கார்டை பண்ணவா இல்லை உங்களோடதே பண்ணிக்கிறீங்களான்ற மாதிரி கேட்டாரு, யாரோட ஆதார் கார்டில் லிங்க் பண்ணலாம்? இப்போ உங்கள் வீட்டில் வாடகைக்கு இருக்கார்ல, அவரே லிங்க் பண்ணிக்கலாம். லிங்க் பண்ணுறப்பே பார்த்தீங்கன்னா ஓனர், டெனட் அப்படி மூணாவது ஆப்ஷன் இருக்கும் இல்லையா, அந்த டெனட்டை செலக்ட் பண்ணி லிங்க் பண்ணலாம். பட் ஃபியூச்சரில் ஏதாவது ப்ராப்ளம் வரலாம், அதை அப்டேட் பண்ண முடியாமல் போகலாம், இதுக்கு அலைய வேண்டியிருக்கும். ஸோ அதனால என்ன பண்ணி
பண்ணிருங்க. நீங்க தங்கியிருக்க வீட்டுக்கு ஓனர் அப்படின்னு செலக்ட் பண்ணிட்டு நான் முன்னாடி சொன்ன மாதிரி மிச்ச எல்லா வீட்டுக்கும் உங்களோட ஆதார் கார்டையே சேர்த்து டெனட் அப்படின்னு போட்டு லிங்க் பண்ணிக்கோங்க. ஸோ எந்த பிரச்சனையும் வராது. இன்னொரு விஷயம், நீங்க தங்கியிருக்க வீட்டுக்கு ஓனர் அப்படின்னு செலக்ட் பண்ணி லிங்க் பண்ண சொன்னால அந்த இபி கனெக்ஷன் உங்க பேர்ல இருக்கணும். அப்படி இருந்தா மட்டும்தான் அது லிங்க் ஆகும். அப்படி இல்லாட்டி லிங்க் ஆகாது. மேபி உங்க தாத்தா சொத்தா இருந்திருக்கும், உங்களுக்கு வந்திருக்கும், அந்த இபி கனெக்ஷன் மட்டும் மாறி இருக்காது. வேற யார்ட்டாவது வாங்கியிருப்பீங்க, அந்த இபி கனெக்ஷன் பேர் மட்டும் மாத்திக்க மாட்டீங்க. ஸோ ஓனர் அப்படின்னு செலக்ட் பண்ணி லிங்க் பண்ணீங்க அப்படின்னா அந்த மாதிரி சமயங்கள்ல இது லிங்க் ஆகாது. அந்த மாதிரி சமயத்துல மூணாவது இந்த ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இதை செலக்ட் பண்ணிட்டு இப்போதைக்கு லிங்க் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பேர்லாம் மாத்திட்டு திருப்பி நீங்க லிங்க் பண்ணீங்க அப்படின்னா இது சால்வ் ஆயிடும். ஓகே ப்ரோ, இந்த லிங்க் பண்றதுக்கு டிசம்பர் 31 லாஸ்ட் டேட்ன்றாங்க. அதுக்குள்ள லிங்க் பண்ண டிபி பில் கட்ட முடியாது சொல்றாங்களே, உண்மையா? இபி பில் கட்டலாம் அப்படிலாம் எதுவும் கிடையாது. நேர்ல போய் கட்டலாம். எங்க கட்ட முடியாது அப்படின்னா ஆன்லைன்ல உங்களால இபி பில் கட்ட முடியாது, லிங்க் பண்ணாட்டி. அதனால கண்டிப்பா நம்ம லிங்க் பண்ணி ஆகணும். டிசம்பர் 31 லாஸ்ட் டேட் அப்படின்னு இப்போ வர வந்து சொல்லல, இந்த டேட்டுக்குள்ள நீங்க லிங்க் பண்ணிருங்க அப்படின்ற மாதிரி கவர்மெண்ட் வந்து சொல்லியிருக்காங்க. மேபி இது வந்து எக்ஸ்டெண்ட் ஆகலாம், பொறுத்து இருந்தா பார்க்கணும். மக்களும் நிறைய டைம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஆன்லைன்ல நீங்க கட்டி ஆகணும் அப்படின்னா கண்டிப்பான முறையில் நீங்க வந்து லிங்க் பண்ணி ஆகணும். நமக்கு ஓகே ப்ரோ, இந்த படிக்காதவங்க, இந்த விஷயம் புரியாதவங்க, மொபைலே இல்லாதவங்கலாம் எப்படி லிங்க் பண்ணுவாங்க, எங்க போய் லிங்க் பண்ணுவாங்க? கரெக்ட். இதுக்காக வந்து சிறப்பு முகாம் வந்து எல்லா இடங்கள்லயும் வந்து தமிழ்நாடு முழுக்க போட்டுக்கிட்டு இருக்காங்க. இபி ஆபீஸ் தான், எங்கேயும் போய் அலைய தேவையில்லை. அவங்களோட இபி பில், ஆதார் கார்டு ரெண்டையும் கொண்டு போய் இபி ஆபீஸ்ல கொடுக்குறப்ப ஈஸியா வந்து கனெக்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த ஃபெஸ்டிவல் லீவ், பொது விடுமுறை இருக்கும்ல, அந்த மாதிரி நாட்களை தவிர ஞாயிற்றுக்கிழமை முதற்கொண்டு இந்த சிறப்பு முகாம் வந்து நடக்கும் அப்படின்ற மாதிரி தமிழ்நாடு கவர்மெண்ட்ல இருந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அங்கே போய் வந்து அவங்க கனெக்ட் பண்ணிக்கலாம். சூப்பர் ப்ரோ. ஆனால் எனக்கு பர்சனலாக ஒரு டவுட் இருக்குது. நீ வாங்களேன், முதல் வந்து நம்ம ஆதார் கார்டை வந்து பேங்க்கோட லிங்க் பண்ண சொன்னாங்க, பண்ணிட்டோம். ஓட்டர் ஐடியோட பண்ண சொன்னாங்க, பண்ணிட்டோம். பேன் கார்டோட பண்ண சொன்னாங்க, பண்ணிட்டோம். இப்போ வந்து இபியோடையும் லிங்க் பண்ண சொல்கிறாங்க. இவங்க என்ன தான் பிளான் பண்ணுறாங்க? ஆக்சுவலாக எங்கேயாவது நீங்கள் சிக்கிறீங்கன்னு வைங்களேன், உங்கள் ஆதார் கார்டு ஒன்று இருந்தால் போதும், மொத்த ஜாதகத்தையும் உருகி எடுக்கிறதுக்கு அது எல்லாத்தையும் சேர்த்து ஒரே இடத்துல கொண்டு வர தான் இதை பண்ணுறாங்க. அதுக்கு தான் ஹமாரா தேஷ் பாரத்.